ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் தேவகி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி குருமாவும் இட்லியும் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குருமா வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம வந்து இப்போ குருமாவுக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் தேங்காயில் வந்து ஒரு 1/2 மூடி வந்து தேங்காய் ஃபுல்லாகவே திருவி எடுத்திருக்கேன். 1 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணக்கணும். தேங்காவை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மாவு ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இட்லி வந்து நம்ம சைடில் ஊற்றி எடுத்து வச்சிடலாம். நமக்கு குருமா ரெடியாகிறதுக்குள்ள நமக்கு இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இட்லி ஊற்றியாச்சு, மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம குருமாவும் சூப்பராக இப்போ குதிஞ்சிட்ருக்கு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நமக்கு குருமாவும். இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நம்ம இட்லியும் சூப்பராக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வச்சிடலாம் இட்லியை. இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா துணியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தக்காளி குருமாவும் நம்ம பெடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.